காலி முகத்திடல் பகுதியில் கோட்டாகோகம உருவாக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் 53rd நாளாகவும் இன்று தொடர்ந்து வருகின்றது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை பதவியில் இருந்து விலக கோரி தொடர்ந்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தொடர்ந்தும் ஜனாதிபதி செயலக நுழைவாயில் போராட்டக்காரர்களின் முற்றுகைக்குள் இருப்பதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இன்று அதிகாலை முதல் கொழும்பின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. இந்த நிலையில் காலி முகத்திடல் பகுதியில் பலத்த காற்று காரணமாக கோட்டாகோகம பகுதியில் போராட்டக்காரர்களின் கூடாரங்கள் தூக்கி எறியப்பட்டு சேதமடைந்துள்ளது. எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சீரற்ற காலநிலையையும் பொருட்படுத்தாது தமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆயிஷாவின் படுகொலை சம்பவம் நாட்டை உலுக்கிய நிலையில் வவுனியா கணேசபுரம் காட்டுப்பகுதியில் இருந்து 16 சிறுமி ஒருவரின் சடலம் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை குறித்த சிறுமி காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து சிறுமியை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறுமியின் வீட்டிற்கு அண்மித்த பாதை ஒன்றில் அவரது காலணி மற்றும் புத்தகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த பகுதியில் இருந்த பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவிற்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்ட காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவிற்கு 2 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிணை மனு இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதன்போது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் சசி வீரவங்சவிற்கு பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அரசியலமைப்பின் 21 திருத்தச் சட்டத்தை நான் எதிர்க்கப் போவதாக ரியல் அட்மிரல் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நிறைவேற்றிக் கொள்ளப்பட்ட 19 திருத்தச் சட்டத்திற்கும் நான் ஆதரவு அளிக்கவில்லை. தற்போதைய 21 திருத்தச் சட்டத்தையும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை. நாடு முழுவதும் உள்ள மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவரின் அதிகாரங்களை குறைக்கும் எந்த ஒரு செயற்பாட்டையும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடப்பு பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த குறை நிரப்பு யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 695 பில்லியன் ரூபாயை பொதுமக்களின் நிவாரணத்திற்காக ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரி வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் பிரதமர் முன்வைத்த உள்நாட்டு இறைவரி சட்டம், பெறுமதி சேர் வரி சட்டம், தொலைத்தொடர்பு சட்டம், நிதி முகாமைத்துவ சட்டம், பந்தய சூது சட்டம் போன்றவற்றை திருத்துவதற்கான யோசனைகளுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த யோசனை திருத்தங்கள் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் மின்வெட்டு காரணமாக தென்னிலங்கை தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. எரிபொருள் பற்றாக்குறை, மின்வெட்டு என்பன காரணமாக ஏராளமான நெருக்கடிகளை தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் உற்பத்திக்கான செலவும் அதிகரித்துள்ளதுடன் அதனை ஈடுகட்ட போதுமான அளவில் தேயிலை உற்பத்தியும் நடைபெறாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேயிலை தொழிற்சாலைகளை இயக்குவதற்கு டீசல் தேவை என்ற போதிலும் அண்மை காலமாக டீசலுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. அதன் காரணமாக உயர்தரமான தேயிலை தூள் உற்பத்தி செய்வதிலும் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தும் நீடித்தால் தமது தேயிலை தொழிற்சாலைகளை மூடுவதை தவிர வேறு வழிகள் இல்லை என்று அதன் உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெனிங் சந்தை உள்ளிட்ட காய்கறி சந்தைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக காய்கறி வர்த்தகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய போக்குவரத்து நெருக்கடி காரணமாக விவசாயிகளின் உற்பத்திகள் மெனிங் சந்தை மற்றும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு எடுத்து வரப்படுவதில் பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெருக்கடி காரணமாக காய்கறிகளுக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்து அவற்றின் விலைகள் கடுமையான அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக தக்காளி 1 கிலோகிராம் 700 ரூபாய் வரை
உயர்த்தப்பட்டுள்ளது. ஏனைய காய்கறிகளும் அவ்வாறே விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெனிங் சந்தை வர்த்தகர்கள் தாங்களாகவே வாடகை வாகனங்கள் மூலம் போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொண்டு விவசாயிகளிடம் நேரடியாக காய்கறிகளை கொள்வனவு செய்யும் தீர்மானத்துக்கு வந்துள்ளனர். எனினும் போதுமான அளவில் காய்கறிகள் கிடைக்காத பட்சத்தில் பொருளாதார மத்திய நிலையங்கள் மட்டுமன்றி மெனிங் சந்தையும் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு எடுத்த முடிவு எனது அரசியல் வாழ்க்கையில் எடுத்த மிகவும் கடினமான முடிவாகும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலேயே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். இந்த கடினமான தீர்மானத்தை நாட்டுக்காகவே நான் எடுத்தேன். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே அந்த தீர்மானத்தை நான் எடுத்தேன். தேவையான மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரிலேயே அரசியலமைப்பின் 21வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்தது அவர் மீதிருந்த நம்பிக்கையில் ஆகும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உறுப்பினர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று அவர் இதன் போது கேட்டுக்கொண்டுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள சமுர்த்தி பயனாளிகளுக்கு உலக வங்கியிடம் இருந்து கிடைத்த நன்கொடையிலிருந்து உதவித்தொகை வழங்க உள்ளதாக சமுர்த்தி பணிப்பாளர் பந்துர திலகஸ்ரீ தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் தொடக்கம் 7,500 ரூபாய் வரையிலான நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த உதவித்தொகையை அவர்களின் வங்கி கணக்குகளில் பணத்தை வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெனரல் சவேந்திர சில்வா நாளை 1வது தொகுதி முதல் புதிய பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட உள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் இன்று 31வது தொகுதி காலை கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் வைத்து ஜெனரல் சவீந்திர சில்வாவிடம் அதற்கான கடிதம் கையளிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானியுமான சவீந்திர சில்வா இன்று 31வது தொகுதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது.